ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் தாராசி சாம் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஜீவா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உங்களுடைய அரசியல் கனவுகள் என்ன என்ன என்னெல்லாம் தமிழ்நாட்டுக்கு தேவை என்ன மாதிரியான முடிவுகள் வந்தால் நல்லா இருக்கும் இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு இன்னும் தேவையாக இருக்கு என்னென்ன போராட்டங்கள் அப்படியே நிற்கிது அதில் உங்களுடைய அரசியல் கனவுகள் என்னவா இருக்கு நான் முக்கியமாக கருதுவது வந்து நீட் அதற்கு ஏதாவது ஒரு வகையிலே நமக்கு முடிவு வர வேண்டும் காரணம் எப்போதுமே வந்து அந்த பள்ளி இறுதி அதாவது எங்கள் காலத்திலே பதினோராவது வகுப்பு லெவன்த் ஸ்டாண்டர்ட் அதுக்கு போகிற ஒரு பியூசி இப்போது அதுவும் வந்து ஹையர் ஸ்கூலாக மாறிவிட்டது ஹையர் எஜுகேஷன் அதாவது ப்ளஸ் ஒன் பிளஸ் டூ பிளஸ் டூ மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் எப்போதுமே வந்து தரவரிசை இருக்க வேண்டும் இல்லையே அது வந்து அந்த பயிற்சி கொடுக்குற பயிற்சி நிறுவனங்களுக்கான லாபமாகவும் பள்ளி படிப்புக்கான நஷ்டமாகவும் முடிஞ்சுகணும் நீங்கள் வந்து பிளஸ் டூவில் என்ன மதிப்பெண் எடுத்தாலும் ஒரு ஏதோ ஒரு வகையிலான தேர்வின் மூலமாகத்தான் உங்களுக்கான தொழிற்படிப்பு நுழைவு என்று வைத்தால் தகுதிக்கான நுழைவுத் தேர்வு அதுதான் என்று வைத்தால் பள்ளி படிப்பை வந்து மாணவர்கள் மறந்து விடுவார்கள் அதற்கு இங்கேயே உதாரணம் அதாவது எங்கள் காலத்திலே பியூசி பியூசி மார்க் அதற்கு பிறகு வெறும் நேர்முகம் மட்டும்தான் மெடிக்கலா இருந்தாலும் சரி இன்ஜினியரிங்கா இருந்தாலும் சரி அக்ரிகல்ச்சர் காலேஜா இருந்தாலும் சரி நேர்முக தேர்வு மூலமாக தேர்ந்தெடுத்தார்கள் அதுல குழப்பங்கள் இருந்தன அதற்கு பிறகு நம்ம வந்து இதே இது கொண்டு வந்தோம் இன்னைக்கு இருக்கிற நீட்டுக்கு பதிலாக பெட்டு பிஇடி ப்ரொபஷனல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எல்லா மார்க்குமே அதுபடி தான் அது கொஞ்ச நாளைக்கு அதுதான் ஓடுச்சு யாருமே படிக்க வரல குழந்தைங்க ஸ்கூல்ல படிக்கவே படிக்காது எல்லாமே வந்து என்ட்ரன்ஸ் டெஸ்ட்ல பாத்துக்கலாம் என்ற மன இந்த என்ட்ரன்ஸ்ல சரியா மார்க் கிடைக்கல இன்னொன்னு எழுதுவோம் அடுத்த வருஷம் எழுதுவோம் இப்படியான ஒரு மனநிலை வந்து பல வருடங்களாக இருந்தது அதற்கு பிறகு பாதிக்கு பாதினு கொண்டு வந்தாங்க அதாவது ஸ்கூல் எஜுகேஷன்ல கிடைக்கிற மார்க்கு பிஇில கிடைக்கிற மார்க் கடைசில எல்லாத்தையும் ஒழிச்சுட்டு ஸ்கூல் ஃபைனல் என்னவோ அதுதான் தரவரிசை இதுதான் சிறந்த முறை இது போக தேசிய அளவிலான எல்லா நுழைவுத் தேர்வுகளையும் நான் எதிர்க்கிறேன் காரணம் மாநிலத்துக்கு மாநிலம் கற்றல் திறன் வேறு குழந்தைகளோட அந்த அந்த பெற்றோர்கள் அவர்களோட குடும்ப சூழல் எல்லாமே வேறு அப்படி இருக்கும்போது தேசிய அளவுல அவர்களை எதிர்க்க அவர்கள் தரத்தை வந்து நான் மதிப்பிட வேண்டும் தமிழ்நாட்டில் மெடிக்கல் காலேஜ்ல படிச்சிட்டோ இல்ல அக்ரிகல்ச்சர் காலேஜ்ல படிச்சிட்டோ எங்க போய் வேலை பார்க்க போறாங்க பஞ்சாப்லயா போய் வேலை பார்க்க போறாங்க எங்களை மாதிரி யாராவது ஒன்று ரெண்டு பேர் வாழ்க்கையில விதிவசத்துல போனவங்க தானே தவிர வேற யாருமே கிடையாது அப்படியான சூழ்நிலையில் வந்து அந்தந்த மாநிலங்கள் அந்தந்த மாநிலத்தின் ஏற்ப அந்தந்த மாநிலத்தின் பள்ளி இறுதி எதுவோ அதன் அடிப்படையில் வந்து இந்த மாதிரியான நுழைவுத் தேர்வுகள் இருக்க வேண்டும் என்பதுதான் என் கருத்து புதிய கல்விக் கொள்கையை நான் முற்றிலும் எதிர்க்கிறேன் காரணம் வந்து அதுல இருக்கிற அந்த தேர்வுகள் அதாவது மூன்றாவது வகுப்பு ஐந்தாவது வகுப்பு எட்டாவது வகுப்பு இதுக்கு வந்து தேர்வு கொண்டு வர போறாங்க அஞ்சுக்கும் எட்டுக்கும் கண்டிப்பா கொண்டு வராங்க எட்டாவது வகுப்பு இஎஸ்எல்சின்னு அந்த காலத்துல இருந்ததுங்க எங்க அக்கா வந்து இஎஸ்எல்சியோட பரிச்சை படிப்பை நிறுத்தது காரணம் இஎஸ்எல்சில இங்கிலீஷ்ல பெயில் ஒரு பெண்ணின் கல்வியே பாதிக்கப்பட்டது என் காத்துல இஎஸ்எல்சி கிடையாது எட்டாவது வகுப்புல பொது நிலை தேர்வு கிடையாது எட்டாவது வகுப்புல சாதாரண தேர்வு அப்புறம் நீங்க ஒன்பதாவது வகுப்பு போயிடலாம் சோ குறைந்தபட்சம் வந்து எங்க காலகட்டத்தைய பெண் குழந்தைகளுக்கு அந்த பதினோராவது வகுப்பு வரைக்கும் படிக்கிற கிராமத்து பெண் குழந்தைகளுக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படி இருக்கும்போது மீண்டும் ஒரு முறை வந்து பழைய முறைக்கு நம்ம திரும்புறோம் அஞ்சாவது வகுப்பு எட்டாவது வகுப்புக்கு தேர்வுன்னா நிறைய இடைநிற்றல் தான் கூடும் சோ மாநிலத்திற்கு தமிழ்நாட்டுக்குன்ற தனியான கல்விக் கொள்கையை வகுக்கிற இந்த திட்டம் நான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நிறைவேறும் என்பது எனது கணக்கு எனது கனவும் கூட உங்களுடைய கனவு ரொம்ப ஒரு ஆரோக்கியமான தமிழ்நாட்டினுடைய நலன் கருதிய கனவாக இருக்கிறது அதுக்கு புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கணும் நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் ஆனால் அந்த முயற்சி இப்போ தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலம் மட்டும் எடுத்து அது சாத்தியமாகுமா அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க இந்தியா முழுக்க ஏற்றுக்கிச்சு எதுக்கெடுத்தாலும் இந்த தமிழ்நாடு ஹிந்தி படிக்க மாட்டோம் சமஸ்கிருதம் ஏற்றுக்க மாட்டோம் நாங்கள் வந்து பொது நுழைவுத் தேர்வு ஏற்றுக்க மாட்டோம் இந்தியா ஏக இந்தியான்னு வரக்கூடிய எந்த தன்மையும் ஏற்றுக்காமல் மைய நீரோட்டத்திலே கலக்காமல் தமிழ் தமிழ்நாடு தமிழர்னு மட்டுமே இவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனத்தை அப்படி பத்தம்போதுவாக போட்டுட்டு போயிடுறாங்க அந்த விதத்தில் நம்முடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய இடதுசாரி மா ஆளுகின்ற மாநிலம் ஓரளவு பாஜக எதிர்ப்பு பேசுகின்ற ஆம் ஆத்மி ஆளுகின்ற மாநிலம் மம்தா ஆளுகின்ற மாநிலம் சிவசேனா ஆளுகின்ற மாநிலம் இவர்கள் யாருமே கூட இந்த விஷயத்துல வரலையே கூடாது புதிய கூடாதுங்கிற இந்த கருத்தியலோட தமிழ்நாட்டோட இதை எப்படி நம்ம மட்டும் தனியா போராடி வென்று முடியுமா வென்றுவிட முடியும் என்று தான் நான் நினைக்கிறேன் நான் மட்டும் தனியாக தான் ஜல்லிக்கட்டை கொண்டு வந்தோம் பாரம்பரிய விளையாட்டு இன்றைக்கு வந்து கர்நாடகத்தில் அது கம்போலாவாக இருக்கிறது சமீபத்தில் வந்து ஒரு படத்தில் கூட என்கிற படம் அதில் கூட அந்த கம்போலா விளையாட்டை வந்து மிக விரிவாக காட்டியிருப்பார்கள் அதெல்லாம் வந்து தடைபட்டு தான் கிடந்தது ஆக தமிழ்நாடு மட்டும் தனியான முயற்சி எடுக்கலாம் அதில் தவறே கிடையாது நம் மாநிலத்தின் நலனுக்கு தான் நாம் பேச முடியுமே தவிர பஞ்சாப் மாநிலத்தின் நலனுக்காகவோ அல்லது கேரள மாநிலத்தின் நலனுக்காகவோ நாம் பேச முடியாது அந்த மாநில சூழல்கள் வேறுவாக இருக்கலாம் நமது நமது திட்டம் எது என்றால் இந்தியை படிக்க மாட்டோம் என்று நாம் சொல்லவே இல்லை நானே வந்து ஆறாவது வகுப்பு வரைக்கும் ஆறாவது பரீட்சை வரைக்கும் இப்போ இந்தியிலே தேர்வாகி இருக்கிறேன் ஒரு சாதாரண கிராமத்தில் விசாரத அந்த காலத்திலேயே இந்தி அதற்கு பிறகுதான் நாங்கள் இந்தி எதிர்ப்பு போறதுக்கு வந்தோம் காரணம் என்னவென்றால் நான் படித்த இந்தி எனக்கே பயன் இல்லை நான் பஞ்சாபுக்கு போகும்போது நான் இந்தி படித்தவன் என்பதற்காகத்தான் என்னை மூட்டை கிட்டே அங்கு அனுப்பினார்கள் கடைசிலே போய் இறங்கிய உடனேயே தகராறு தான் அவர்கள் இந்தி வேறு நமது இந்தி வேறு பஞ்சாப் மொழி கலந்த தான் அவர்கள் பேசுவார்கள் தமிழ்நாட்டிலேயே திருநெல்வேலி தமிழுக்கு சென்னை தமிழுக்கு ஆயிரம் வித்தியாசம் எப்படி வந்து ஹிந்தி படிச்சா எல்லா இடத்துலயும் வேலை கிடைக்குன்னா ஏன் தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை தேடிட்டு வராங்க இன்னைக்கு எதுக்கு நம்ம வந்து மக்கள் ஐடி இன்ட்ரடியூஸ் பண்றோம் நம்ம சமூக நல திட்டம் கொடுக்குறோம் அதே நேரத்துல வெளிநாடு வட மாநிலங்கள்ல இருந்து இங்க எல்லாரும் வராங்க அவங்கள தடுக்கவே முடியாது நம்மளால கட்டட தொழில்களுக்கு எல்லாத்துக்கும் அவங்க தேவை அப்படின்னா நம்ம நம்மளோட சமூக நல திட்டங்களை அவங்களுக்கும் கொடுக்கலாம் மனிதாபிமான அடிப்படையில அப்படின்னா பணம் வேணும்ல மத்திய அரசாங்கம் நமக்கு சேர வேண்டிய பணம் எல்லாம் கொடுக்குதா இல்லை நம்மள ஒரு எல்லை மாநிலமாக கன்சிடர் பண்றாங்களா இல்ல இவ்வளவு புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வராங்களே அவங்களுக்கு நீங்க வசதிகள் எதுவுமே செய்யறதே இல்லையே அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்றது எங்க கடத்துல நேட்டிவிட்டி சர்டிபிகேட் உண்டுங்க நீங்க வந்து நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடுன்னு ஒரு சர்டிவிகேட் வாங்கி கொடுத்தா மட்டும்தான் நீங்க வந்து அகில இந்திய நுழைவுத் தேர்வுகளுக்கு அப்ளை செய்ய முடியும் இப்ப அதெல்லாம் எடுத்துட்டாங்க இப்படியான ஒரு சூழ்நிலையில் வந்து எல்லா மாநிலங்களுக்குமாக சேர்த்து தமிழ்நாடு வந்து குரல் கொடுக்க முடியாது தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுத்து அது வெற்றியடையும் போது பிற மாநிலங்கள் சேர்ந்து கொள்ளும் என்பது கணக்கு அது வரும்போது சேர்ந்துக்குவாங்க சதவீதம் இடஒதுக்கீடு ஜார்க்கண்ட் இன்னைக்கு எவ்வளவு எழுபத்தொம்பது சதவீதம் இடஒதுக்கீடு ஆமா நம்மளையும் மிஞ்சிட்டாங்க நம்மளையும் மிஞ்சிட்டாங்க ஒரு திராவிட கட்சி ரோல் மாடல் வந்து ஒரு ஹிந்தி ஸ்பீக்கிங்லேயே போற அளவுக்கான விஷயமா வந்து அவங்களுக்கு மலைவாழ் பழங்குடி மக்களுக்கு கொடுக்க வேண்டியது இருந்தது அவங்களுக்கு உயர்த்தி கொடுத்தாங்க தற்போது வந்து இப்போ இந்தியா முழுவதும் அல்ல தமிழ்நாட்டில் அடிக்கடி பேசுகிற விஷயம் நீங்க கூட அடிக்கடி குறிப்பிடுவீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் மாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது உங்களுடைய கோரிக்கை பிஜேபிய கோரிக்கை அதுதான் ஆனால் அவர்களுடைய நோக்கம் வேறு அது மாநிலங்களின் உரிமையை குறைக்கணும் மத்திய அரசுக்கு அதிகாரத்தை பெருக்கணுங்கிறதுக்காண்டி நீங்கள் மாநில அரசுக்கு தான் சுயாட்சி பெற்ற அதிகாரமாக கொண்டு வரணுங்கிறதுக்காக நீங்கள் அந்த கோரிக்கை அடிக்கடி வைக்கிறீங்க திரா பெரியாரிஸ்ட்டுகளும் அந்த கோரிக்கை வைக்கிறாங்க இடதுசாரிகளும் அந்த கோரிக்கை வைக்கிறாங்க அவங்க கார்ப்பரேட்டுகளுக்கு எதிராக நிறைய சட்டங்களை திருத்தணும்னு கான்ஸ்டியூஷனையே ஒட்டுமொத்தமாக மாற்றணும் அப்படிங்கிறப்ப அடிப்படையான மாற்ற வேண்டிய கூறுகள்னு நீங்கள் எந்தெந்த விஷயத்தை குறிப்பிடுவீங்க அதாவது கான்ஸ்டிடியூஷனை ஒட்டுமொத்தமா மாற்றும் போது ஒரு கான்ஸ்டியூட் அசெம்பலி தேவை அரசியல் நிர்ணய சபை தேவை அரசியல் சாசன நிர்ணய சபை அதுக்கு மாநிலத்துக்கு ரெண்டு பிரதிநிதிகள் இதுதான் நம்மளோட பழைய சிஸ்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு வரைக்கும் இப்ப அத கூட்டலாம் இல்ல குறைக்கலாம் எல்லா மாநிலங்களின் நலன்களையும் எத்தனை மாகாணம் இருந்தது நாப்பத்தி ஏழுனா மூணு மாகாணமா போர்டீன் ஸ்டேட்ஸ் பதினாலு அப்பயே இருந்ததா வெறும் பதினாலு மா பதினாலு மாநிலம் தான் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஐம்பதுல பதினாலு ஆஹ் பதினாலுல இருந்து இருபத்தி எட்டு பேரு சேர்த்து உள்ள போனாங்க பதினாலுக்கும் குறைவு நான் ஸ்கூலுக்கு வரும்போது பதினாலு இந்தியாவின் மாநிலங்கள் மொத்தம் பதினாலு படிப்போம் ஏன்னா தமிழ்நாடே வந்து அப்போ வந்து தமிழ்நாடே கிடையாது இல்லையா ஒன்றுபட்ட சரி நாலு வந்துச்சுல்ல இப்போ இங்கே நாலு வந்துருச்சு அதாவது இதுல அடிப்படையா என்னன்னா எழுவத்தஞ்சு வருஷம் பழமையான ஒரு கான்ஸ்டிடியூஷன் எழுத்தஞ்சு வருஷத்துல உலகம் முன்னேறி இருக்கு மாநில ஆசைகளும் அபிலாஷைகளும் மாநில விருப்பங்களும் கூடியிருக்கு பிற நாடுகளோட கான்ஸ்டியூஷன் நம்ம கையில் இருக்கு ஒன்றுமே இல்லை இந்த மக்கள் ஐடி இது எதுக்கு தேவையா ஆதார் தான் இருக்குல்ல இது ஒரு வாதம் நீங்கள் இதே அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா ஸ்டேட் ஐடி தான் சென்ட்ரல் ஐடிங்கிறது ஒன்லி பாஸ்போர்ட் அதாவது நீங்கள் அப்ளை பண்ணால் கொடுக்கக்கூடிய ஒரு தான் சென்ட்ரல் ஐடி தானே கிடைக்கிற விஷயம் வந்து ஸ்டேட் ஐடி அந்த ஸ்டேட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஸ்டேட் ஐடி காரணம் மாநிலத்தில் இருக்கிற சட்டங்களும் மாறுது இப்போ உதாரணமா ஏஜ் ஆஃப் கன்சன்ட் ஏஜ் ஆஃப் கன்சன்ட் இப்போ நம்ம பதினெட்டு வச்சிருக்கிறோம் பதினாறா குறைக்கணும்னு நடுவில் வந்து சில குரல்கள்லாம் எழுந்துச்சு இதே அமெரிக்கா எடுத்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் கன்சென்ட் வந்து ஒரு மாநிலத்தில் வேறவா இருக்கும் இன்னொரு மாநிலத்தில் வேறவா இருக்கும் காரணம் அந்த மாநிலத்தோட அந்த கலாச்சார பின்னணி இப்போ டெக்ஸாஸ் மாநிலத்தில் அவங்க கலாச்சார பின்னணி வேற இப்போ உதாரணமா அவங்க இப்போ பழைய இருந்து அவங்க வராங்க கர்ப்பினத்தோர்களா அடிமைகளாக வச்சிருந்த மாநிலங்கள் டீப் சவுத்து அங்கே இருக்கிற நிலைமை வேற இயல்பாவே அப்படிதான் இருக்க முடியும் ஒரு பறந்து விரிந்த நாட்டுல பல்வேறு மாநிலங்கள் இருக்கும்போது பல்வேறு இன குழுக்கள் கலந்து வாழும்போது அப்படிதான் இருக்க முடியும் எல்லாருக்கும் பொதுவானதுன்னு இருக்கவே முடியாது இம்பாசிபிள் இங்க இருக்கிற சில உணவு வகைகள் அங்க பாப்புலர் ஆகும் அங்க இருக்கிற சப்பாத்தி இங்க வந்து சேர்ந்தது முதல் சப்பாத்தி எப்பங்க நாங்க சாப்பிட்டோம் முதல் பூரி எப்ப சாப்பிட்டோம் சொல்லுங்க எட்டாவது வகுப்பு பத்தாவது வகுப்பு தான் பூரி மசாலுங்கிற அந்த கான்செப்டே புரிஞ்சுக்கிட்டோம் கிராமத்துல வந்து ஒரு ஒரு பிராமணர் வந்து ஒரு ஹோட்டல் வச்சாரு சூரிய விளாஸ்ன்னு அவர் தான் முதல் பூரி மசாலா ஊருக்கே அறிமுகப்படுத்தினார் ஆ இப்படியெல்லாம் ஒரு உணவுப் பொருள் தான் நாங்க ஆச்சரியப்பட்டோம் அது வரைக்கும் என்ன தெரியும் நமக்கு சிறுதானியங்க உணவு வகைகள் தெரியும் ரொம்ப அபூர்வமா இட்லி தோசை தெரியும் உப்புமா தெரியும்

த்ரூட் இந்தியா இருக்கு ஆனா அதை விட ஆரோக்கியமான உணவு வந்து நார்த் இந்தியால பஞ்சாப் மாநிலத்துல எல்லாம் அதை விட ஆரோக்கியமான உணவுகள் கிடைக்கும் இதே கோதுமை இதே மைதா வச்சு வேற மாதிரியான ஆரோக்கிய உணவுகள் இப்போ அது வருது நான் எதற்காக இயல்பாக பல இனக்குழுக்கள் கொண்ட ஒரு நாட்டுல பல வித்தியாசங்கள் இருக்கத்தான் செய்யும் இப்ப உழைப்பு உடல் உழைப்பு மூளை உழைப்பு தமிழன் எதுல சார்ந்தவன் தமிழன் வந்து இயல்பாக நமது செயல்திறன் என்பது நமது அறிவாற்றலின் பால் பற்றது பீகார் அவர்களின் செயல்திறன் என்பது அவர்கள் உடல் உழைப்பால் கண்டிப்பாக அதுல என்ன மாற்று கருத்து இருக்கு அந்த காலத்துல ஹாக்கி மேட்ச்ல யார் ஜெயிப்பா அப்படின்னா தலையில வந்து துணி கட்டிட்டு ஆடுறான் பாத்தீங்களா அவன் தான் கோல் அடிப்பாம்பாங்க என்னன்னா சீக் அவனோட உடல் திறன் வேற யாருக்கும் கிடையாது எல்லா ஆரடிக்கு மேல இருப்பாங்க அவங்க சாப்பிடுறதோட நம்ம போடி போட்டு சாப்பிடவே முடியாது இப்படி வந்து இதெல்லாம் இயல்பு ஒரு நாட்டில் இதை புரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு மத்திய அரசாங்கம் நடந்துக்கணும் அப்போ மத்திய அரசாங்கத்தோட அதிகாரங்கிறது எவ்வளோ எவ்வளவா இருக்க முடியும் ஒரு பதினாறு தான் இருக்கணும் இந்த நாட்டில் வந்து ஒரு டிஃபன்ஸ் கரன்சி வெளிநாட்டு தொடர்பு இப்படியான ஒரு ஏழு எட்டு அதிகாரம் தான் அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் எடுத்தீங்கன்னா மொத்தமே வந்து ஃபெடரல் அதிகாரங்கிறத மட்டும் டிஃபைன் பண்ணிட்டு எஞ்சிய அதிகாரங்கள் சொல்லப்பட்டவை விடுபட்டவை புதிதாக வருகிற அதிகாரங்கள் எல்லாமே மாநிலங்களுக்குன்னு கொடுத்தாச்சு இங்கேயும் அப்படி தான் இருக்கணும் ஆனா அன்பார்ச்சுனேட்லி ஒரு எஜுகேஷன் கூட நம்ம வந்து பொது கொண்டு போயிட்டோம் எல்லா துறைக்கும் டபுள் இருக்குங்க இங்க வேளாண்மை துறை இருக்கா மத்திய அரசாங்கத்திலயும் வேளாண்மை துறை இருக்கு இங்க துறை இருக்கா மத்திய அரசாங்கத்திலயும் துறை இருக்கு இங்க சுற்றுச்சூழல் அங்கேயும் இருக்கு இங்க விளையாட்டு அங்கேயும் இருக்கு எதற்கு அதனால என்ன பயன் ஒட்டுமொத்தமா இப்ப ஒலிம்பியாட் நடத்தணும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடத்தணும் எல்லாரையும் கலந்து ஆலோசித்து மாநில அரசு நடத்துது நாளைக்கு அதே ஒலிம்பியாட இன்னொரு மாநிலம் ஹோஸ்ட் பண்ணுச்சு அப்படின்னா அவங்களும் அப்படி நடத்திட்டு போறாங்க ஆனால் இதற்கு எதுக்கு மத்தியில் ஒரு அமைச்சர் ரொம்ப அடிப்படையான கேள்வி இது அத கேக்குறதுக்கு இது ஏதோ இது என்னங்க எப்போ கேட்டாலும் இவங்க பிரிவினோ அது மாதிரி பேசுறாங்கன்னு தெரியும் பட் அறிவியல் இல்ல அறிவியல் பூர்வமான கேள்வி எண்பத்தி ஒன்பதுல நம்ம கட்சி பதிவுன்னு என்னைக்கு சட்டத்துல வந்துச்சோ அன்னைக்கே நம்ம என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா இந்தியாங்கிற அந்த இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு தான் நாங்கள் கட்சி வச்சிருக்கோம்னு சொல்லியாச்சு அந்த அந்த உறுதிமொழி நீங்க எடுத்தாதான் உங்க கட்சி பதிவே ஆகும் பிரிவினை என்பதெல்லாம் வந்து இவங்க வந்து ஒரு குற்றம் சுமத்துவதற்காக சொல்கிற ஒரு விஷயமே தவிர என்பதை இந்தியா ஒரே ஒரே நாடு நாம் உணர்கிறோம் அந்த நாட்டிலே இயல்பாக ஆயிரக்கணக்கான இனக்குழுக்கள் வாழ்றாங்க அந்த இனக்குழுக்களை நீங்க மதித்து நடங்க அவங்களுக்கு உரிய அதிகாரங்கள் கொடுங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்தியாவோட ஒற்றுமைக்கு ஆபத்துன்னு தான் நம்ம சொல்றோம் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உங்களுடைய மாநில சுயாட்சி குரல்கள் கோரிக்கைகள் ஒட்டுமொத்த இந்திய மக்களினுடைய நலன்கள் இதற்கு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அரசியலமைப்பு திருத்த மாற்றம் ஏன்னா நீங்கள் தமிழனா மட்டும் பேசலை பஞ்சாபுக்கும் குஜராத்திக்கும் சேர்த்து தான் பேசுனீங்க எல்லா மாநில மக்களுக்கும் இப்படி ஒரு தனித்துவம் இருக்குது அந்த தனித்துவத்தோடு இருந்துட்டு போகிறாங்கிறீங்க இதுதான் தந்தை பெரியார் எழுப்பிய குரல் அண்ணா கலைஞர் இருந்து எல்லோருமே இதைத்தான் எழுப்பியிருக்கிறாங்க பார்ப்போம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இது மாதிரியான மாநில உணர்வு குரல்கள் இந்தியா முழுக்க எழும்புவதற்கு உங்களை போன்றவர்களுடைய இந்த குரல்கள் காரணமாக இருக்கும் இருக்கணும் அப்படின்னு நானும் நினைக்கிறேன் இந்த ஆங்கில புத்தாண்டு எல்லோருக்குமே தங்களுடைய கனவுகளை வந்து நினைவாக்குவதற்கு ஒரு வாசல் வைக்கும்னு நானும் நினைக்கிறேன் உங்கள் நேரம் ஒதுக்கி வளமையாக உங்களுடைய பாணியில் உங்களுடைய அரசியல் பார்வைகளையும் வரலாற்று தரவுகளுடன் எடுத்து வைத்த மிக்க மிக்க நன்றி ஜீவாட்டுடைய நேயர்களுக்கு எனது ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துகள்